நாளை நடைபெறவிருந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பை மீறி மேகதாது குறித்து விவாதிக்க முடிவு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக டெல்லியில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. மம்தா பானர்ஜி தலைமையிலான கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தனித்தனியாக ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரிப்பு. ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த அதிமுக மூத்த தலைவர்கள் முயற்சி. இருவரில் ஒருவரை தலைமைக்கு தேர்ந்தெடுக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தலவாய் சுந்தரம் விளக்கம். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. பன்னீருக்கு ஆதரவான சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டதை கண்டித்து ஆதரவாளர்கள் சாலை மறியல். மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறையில் ஆஜரானார் ராகுல்காந்தி. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் மூன்றாவது நாளாக போராட்டம். ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் குண்டுகட்டாக கைது. நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம். ராகுல் காந்தியை திட்டமிட்டு அலைக்கழிப்பதாக கண்டனம். காலி மதுபாட்டில்களை கொடுத்து 10 ரூபாய்க்கு திரும்பப் பெறும் திட்டம் கொடைக்கானலில் அமலுக்கு வந்தது. உயர்நீதிமன்ற ஆணைப்படி திட்டத்தை அமல்படுத்தியது மாவட்ட நிர்வாகம். இந்திய கோதுமைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தடை. 4 மாதங்களுக்கு தடை விதித்து நடவடிக்கை. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு. விற்பனை நிலையங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருப்பு. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ப கல்விக் கொள்கையை உருவாக்க முதலமைச்சர் அறிவுறுத்தல். முதலமைச்சர் உடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் நீதிபதி முருகேசன் தகவல். அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தப்பட்ட தமிழக கோயில்களைச் சேர்ந்த பழங்கால சிலைகள் கண்டுபிடிப்பு. அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருப்பதை சிலை தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். கொடுங்கையூரில் விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கு. இறப்புக்கு காகம் காரணம் இல்லை என உடற்கூறாய்வில் தகவல்.
குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை விரைவில் திட்டம் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். தமிழகம் முழுவதும் எம்ஜிஎம் நிறுவனத்திற்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் நடவடிக்கை. சமூக வலைதளம் மூலம் பெண்களுக்கு காதல் வலை விரித்து மோசடி செய்த இளைஞர் கைது. நாளை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் சிக்கினார். பாபநாசம் அருகே கோவில் திருவிழாவின் போது சாமியை யார் தூக்கி செல்வது என்பதில் மோதல். வீடுகள் கடை எரிப்பு, போலீஸ் வாகனம் உடைப்பு, போலீஸ் குவிப்பு. பிரதமர் வேலைகளை உருவாக்குவதில் நிபுணர் அல்ல என்று ராகுல்காந்தி விமர்சனம். வேலைவாய்ப்பு பற்றிய செய்தியை உருவாக்குவதில் நிபுணர் என கிண்டல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.